Hi students, I am திஸ் This is ஸ்டாண்டர்ட் standard business எக்ஸசைஸ் Exercise 4.3 த்ரீ தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே algebra ஜிப்ராவில் ஸோ solve தி following ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் equation. ஸோ இப்போ இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியல் equation கொடுத்துருக்காங்க ஸோ இந்த equation வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் homogeneous இதில் So, இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபோர்த் சம் வரைக்கும் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த ஃபிஃப்த் sumல பாருங்கள் homogeneous, அப்படின்னு வந்துட்டாலே நம்ம dy டிஎக்ஸ் அந்த கான்செப்டில் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் கொடுத்துருக்குற கிவன் ஈக்குவேஷன்லேருந்து டிஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டுஒய் இங்கே எழுதுறதுனால ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துருக்கற ஈக்குவேஷனை டிஒய் பி டி அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ திஸ் ஈக்குவேஷன் திஸ் இஸ்

இந்த இதில் அப்போது நம்ம இந்த டிஎக்ஸ் அதாவது இந்த இதை வந்து நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணிக்கோங்க டிஃபரென்ஷேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது யூவி அந்த ஃபார்மேட்டில் டிஃப்ரென்சேட் பண்ணிக்கலாம் ஸோ ஹியவ் வி இன் டூ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன் அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி எக்ஸ் எடுத்திங்கன்னா விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் ஒனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அதாவது என்னென்னா இந்த ரைட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க 1 into V ப்ளஸ் எக்ஸ் இன் டூ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் to இந்த DY by DX பதிலாக இங்கே ஈக்குவேஷன் ஒன் என்ன இருக்கோ அது அப்படி இடத்துல எழுதிக்கோங்க இதுக்கு பதிலாக Y square மைனஸ் டூ எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் எப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ இங்கேயுமே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே எங்கேலாம் ஒய் இருக்கோ அந்த இடத்துல விஎக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வி

எக்ஸ் கொயர் இந்த எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்கொயர்னாயிடும் அதே மாதிரி டினாமினேட்டரில் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ வி எக்ஸ் ஸ்கொயர் இப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டுலேயும் எக்ஸ்கொயர் எக்ஸ் கொயர் காமனாக இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்திங்கன்னா உள்ளே நான் இருக்கும் நமக்கு வி ஸ்கொயர் மைனஸ் டூ வி டிவைட் பை அதே மாதிரி டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் ஒன் மைனஸ் டூ வி இப்படி வந்துடும் ஓகே இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேம் எக்ஸ் சாரி வி ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிவிபை டிஎக்ஸ் இப்படி இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேம் மட்டும் லெஃப்டில் வச்சுக்கோங்க எக்ஸ் இன் டூ டிவிபை டி எக்ஸ் ஈக்குவல் டூ ரைட் சைடில் பி ஸ்கொயர் மைனஸ் டூ வி டிவைட் பை ஒன் மைனஸ் டூ வி இங்கே இருக்கிற ப்ளஸ் வி ரைட்டுக்கு வரப்போ மைனஸ் வி அப்படின்னு வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் லைனில் இதுக்கு வந்து நம்ம எல்சி மட்டுக்கலாம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1-2V, டூ வி இதை எல்சிஎம் எடுக்கிறப்போ numeratorல, வி ஸ்கொயர் மைனஸ் டூ வி மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மைனஸ் வி ஒன் V வி வி மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டூ வி எப்படி வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் லைன் என்னாகும் வி ஸ்கொயர் இங்கே டூ வி ஸ்கொயர் அப்போ டோட்டலாக நமக்கு வந்து இங்க த்ரீ வி ஸ்கொயர் அப்படின்னு வரும் மைனஸ் டூ வி மைனஸ் வி ஸோ அப்போ மைனஸ் த்ரீ வி 1 2v Left hand sideல நமக்கு என்ன இருக்கு? x into dv by dx. அப்படின்றது இருக்கு. Okay, இப்போது என்ன பணிக்கலானா? நம்ம வந்து equations வந்து separate பணிக்கலாம். அதாது v termல ஓட்டுகா, x term ஓட்டுகா வந்து பணிக்கலாம். So, on separating the variables, variable separate பண்டுப்போம் என்னாயிடும் நான் leftல வந்து நமக்கு என்ன இருக்கு இது அப்படியே இந்த இந்த சைடுக்கு வந்துடும் ஸோ வரப்போ லெஃப்டில் வரப்போ ரெசி ப்ரோக்கல் ஆகிடும் ஸோ ஒன் மைனஸ் டூ வி டிவைடட் பை த்ரீ ரெண்டுலையும் த்ரீ காமனாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ த்ரீ வெளியில் எடுத்துட்டீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் வி இன்டூ டிவி ஸோ இப்போ இந்த வி டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு ஸோ இந்த எக்ஸ் டேம் ஸோ அப்போ எக்ஸும் ரைட்டுக்கு வரப்போ ரெசி ப்ரோக்கல் ஆகிடும் எக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்றது டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு ஆகிடும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறப்போ என்னாகுன்னா இந்த டேர்மில் இருந்து இந்த ஒன் பை த்ரீ இருக்கு இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸோ அப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ஒன் டிவைட் பை த்ரீ எடுத்துக்கலாம் ஆஃப்டர் தட் இந்த ஒன் மைனஸ் டூ வி அப்படின்றத நம்ம டூ வி மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ டூ வி மைனஸ் ஒன் அப்படின்றப்போ இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இல்லையா அந்த மைனஸ் சிம்பிள் சேர்த்து வெளியில் எடுத்துருங்க ஓகே அப்போ தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ண முடியும் ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டூ வி மைனஸ் ஒன் டிவைடட் பை வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்டூ டிவி ஈக்குவல் டு இதில் அதே மாதிரி ரைட் சைடில் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு வரும் ஓகே ஸோ இப்போ லெஃப்டில் என்ன இருக்குது மைனஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ இதை இன்டகிரேஷன் ஆஃப் டூ பி மைனஸ் ஒன் டிவைடட் பை வி ஸ்கொயர் மைனஸ் வி அப்போ இது என்னது இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அந்த கான்செப்ட் ஸோ அப்போ ஒன் பை எக்ஸ்னால் என்ன போடுவீங்க லாக் எக்ஸ் அப்படின்னு போடுவோம் இல்லையா ஸோ அப்போ அதே மாதிரி லாக் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஈக்குவல் டு ரைட் சைடில் இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னா அது வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு ஆகிடும் ப்ளஸ் லாக் சி ஓகே இப்போது என்ன பண்ணிக்கலாம் இந்த log லெஃப்டில் அதே மாதிரி இந்த லாகு போட்டுக்கோங்க இந்த வி ஸ்கொயர் மைனஸ் வி இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற மைனஸ் ஒன் பை த்ரீ இருக்குது அதை அப்படியே பவரில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஸோ அப்போ இங்கே லாக் இங்கே இருக்கிறப்போ பவரில் போச்சுன்னா மைனஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு ரெண்டில் லாக் இருக்கிறதுனால லாக் ப்ளஸ் லாக் பி ஃபார்மில் எடுக்கிறப்போ லாக் ஆஃப் ஏபி அப்போது லாக் சி எக்ஸ் அப்படின்னு ஆகிடும் ஸோ இப்போ லெஃப்டில் இருக்கிற இந்த லாகும் இந்த லாகும் கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஸோ அப்போ ரிமைனிங் பார்த்திங்கன்னா வி ஸ்கொயர் மைனஸ் வி ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு சிஎக்ஸ் இப்படி இருக்கும் ஓகே இப்போ இந்த மைனஸ் ஒன் பை த்ரீ இருக்கு இல்லை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க பவரில் இருக்கிறதுனால ஸோ ஒன் டிவைடட் பை வி ஸ்கொயர் மைனஸ் வி ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்துடும் இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம எகேன் இந்த வி இருக்குலையும் நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்தது அதாவது ஒய் ஈக்குவல் டு வி டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துருப்போம் ஓகே இங்கே நமக்கு வி தான் இருக்குது ஸோ நமக்கு வி வேணும்னா வி ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ ரெண்டுமே ஒன்று தான் நமக்கு எந்த டேர்ம் இருக்கோ அந்த டேம்க்கு பதில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வி ஈக்குவல் டு சாரி ஒய் டிவைடட் பை எக்ஸ் வி வேணும்னா நமக்கு வந்து ஒய் டிவைடட் பை எக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா தட் இஸ் வி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அதாவது ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம் ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு வி வேணும்னா வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் ஸோ இப்போ இங்கே வீதாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ வீக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒய் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் ஸோ ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு ரைட் சைடில் ஒரு சி எக்ஸ் ஓகே ஸோ இப்போ என்ன ஆகிடும் இந்த டேர்ம்ஸ் நமக்கு இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டரில் ஒரு எல்சிஎம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால டோட்டலாக எக்ஸ் க்யூப் எடுத்துக்கலாம் எல்சியமாக அப்போ லெஃப்டில் இந்த இங்கே எடுத்திங்கன்னா எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் இங்கே எடுக்கிறப்போ ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஒன் டிவைடட் பை இந்த டேர்ம்ஸ் இப்படி வந்திருக்கும் ஸோ அப்போ இது ஃபுல்லாக ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு சிஎக்ஸ் இப்படி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டினாமினேட்டரில் ஒரு ஒன் பை த்ரீ இருக்குது அப்படியே வந்து நம்ம இப்போ நியூமிரேட்டருக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்போ நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ ஆகுனாக்கா அதாவது பாருங்கள் இப்போ கியூப் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ ஒன் பை த்ரீன்றது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் அப்ளை பண்ணுறோம் அப்போ இங்கே டினாமினேட்டருக்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த க்யூபிக் ரூட் இதுவும் இதுவும் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும் ஓகே கேன்சல் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ நமக்கு நியூமரேட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இந்த ஒன் பை த்ரீன்றது இதுக்கும் வந்திருக்கணும் கீழேயும் வந்துருக்கணும் அப்போ கீழே தான் நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ இங்கே மேலே இந்த பவர் மட்டும் எடுத்துக்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடில் சி எக்ஸ் இருக்கும் இங்கே டினாமினேட்டரில் நமக்கு இப்போ எக்ஸ் மட்டும் வந்திருக்கும் இல்லையா கியூபிக் ரூட்டர்ன்றப்போ ஸோ அந்த எக்ஸை வந்து இங்கே எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 1 பை த்ரீ ஈக்குவல் to சி ஓகே தென் இப்போ இந்த டேர்மில் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் square ஒய் ஸோ அப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ரெண்டுலேயும் நம்ம காமனாக இருக்குது ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்ம்லேருந்து சப்போஸ் நம்ம எக்ஸை மட்டும் வெளியில் எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா கூட இது ரெண்டுலேருந்து எக்ஸை மட்டும் வெளியில் எடுங்க அப்போ எடுத்தால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த டேர்ம் this இஸ் equal to அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் to, இங்கே நம்ம சி இருக்குது இங்கே பவர் ஒன் பை த்ரீ இருக்குது இல்லையா அப்போ அந்த பவரை வந்து ரைட்டுக்கு எடுக்கிறப்போ டிவைடட் பை ஆகிடும் ஸோ ஒன் டிவைடட் பை சி பவர் ஒன் பை த்ரீ சாரி சி பவர் க்யூப் ஒன் பை த்ரீ அப்படின்றது நமக்கு சி பவர் க்யூப் அப்படின்னு ஆகிடும் ரைட் சைடுக்கு போகிறப்போ க்யூபிக்கு ரூட் ஆகிடும் ஸோ அப்போ நம்ம இதில் இருந்து இப்போ நம்ம என்ன சொல்லலான்னாக்கா கே அப்படின்ற ஒரு கான்சென்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணும் இல்லைங்க ஸோ இது அப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்